அளவில்லாத சோதி ரூபம் கொண்டவன்.
சோதிக்கிறது. அம்பலத்து ஆடுவான், அவன் எங்க பார்க்கணுமா, போய் சிதம்பரத்துல பாரு, சான்ஸ் ஆடுற. அம்பலம் என்றால் சிதம்பரம், நாங்க வச்சிட்டோம். அம்பலம் என்றது வெளி. சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா வெளியில தான் இருக்கிறார். எந்த வழியில இருக்கிறார்? எங்களுக்கு வழியில இருக்கிறார். மண்டபத்துக்கு வெளியில கண்ணங்கப்படாது. வெளி என்பது நான் சொல்ல பாருங்க, நாங்க ஆகாயம் என்று சொல்லியே இன்னும் சரியா விளங்காத ஆட்கள். ஆகாயம் வந்துட்டு அவனவன் அப்படி காட்டுறான். நாங்க மேகத்தை ஆகாயம் நினைத்துக் கொண்டோம். ஆகாயம் என்பது அம்மாவுக்கும் எனக்கும் இடையில வெளி இருக்குது பாருங்க, இது ஆகாயம். அதான் ஆகாயம். ஆகாயம் என்கிற பூதம் இருக்கிறதே, அது முன்பூதம், அது தெரியாது. வெளி அது வெளி எங்கெல்லாம் இருக்கிறது? ஆகாயம். ஆகாயம் இல்லாடி போச்சு. இங்க ஆட்டுக்குள்ள ஆகாயத்தை கடவுள் வச்சிருக்கார், அது போச்சுன்னு அவனவன் பெற்றான். அந்த வெளி கிளீனா இருப்பான், அடைச்சு தோற பயப்பார்த்தான். அடைச்ச பெற்றப்படாது. வெளியான இங்க பாருங்க, வெளிச்சிருக்கிற மனித சொல்லவா, உங்களை எல்லாருக்கும் வீடு சொந்தமா இருக்குது. எத்தனை எவ்வளவு டொலருக்கு வாங்கினீங்கன்னு கேட்டா அடிச்சு விடுவீங்க, ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விடுவீங்க. இங்க நான் சொல்றேன், இப்ப நீங்க வீடு காசு கொடுத்து வேண்டீங்களே, எதை இந்த சுவரை இந்த கூரைய இதைத்தானே பண்ணீங்க. இந்த சுவர் கூரை வேற போட்டிருக்க லைட் ஃபேன் இதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுது. நடுவில் வலிக்கு காசு கொடுத்தனீங்களோ, கட்டுறதுக்கு தானே செலவு, கட்டுறதுக்கு தானே செலவு, சிமெண்ட்டுக்கு செலவு, கல்லுக்கு செலவு, மரத்துக்கு செலவு, கூரைக்கு செலவு, வெளிக்கு செலவு இல்லை. ஆனால் நீங்க என்ன காலத்து செலவழிச்சாலும் வெளிக்குள்ளதான் பாடுதான், சுவருக்குள்ள வாழையில என்ன அழகான நான் பெயிண்ட் அடிச்ச சுவருக்குள்ள கொஞ்ச நாளைக்கு போயிருக்கும், இருக்க முடியாது. கூரையில இருக்க முடியாது, நடுவில் இருக்கிற வெளிதான் இருக்க, அதுலதான் நீ வாழலாம். வெளிதான் சிவன், வெளிதான் சிவன். அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அடுத்த மர வரைகள் விரிவா சொல்லுங்கள். முடிவு சொல்றோம் பாருங்க, உலகெல்லாம் உனன் தோதற்கரியவன் என்றானே, அது இறைவனுடைய சொரூப நிலை. இறைவனுடைய சொரூப நிலை. இளவுலாவிய நீர்மொழி வேணியன் என்றானே, அது உருவ நிலை. சில பேர் மாணி சொல்கிறார்கள். உடப்படி சொல்றது என்றால் சொரூபன் சொன்ன பிறகு, பிறகு அருவம் சொல்லி அருவுருவம் சொல்லி பிறகுதானே உருவம் சொல்ல வேணும் என்றால், அது தோற்ற முறை வழிபாட்டு முறையிலே உருவத்தை வழிபட்டு தான் பிறகு மெல்ல மேல மேல போகலாம். ஆகவே சொருவம் சொல்லிவிட்டு பிறகு உருவநிலை சொல்கிறார். நில உலாவிய நீர்மணி வேணியன் உருவ வழிபாடு வடிவம் சொல்லிட்டார். அடுத்து அழகி சோதியன். சோதியன் என்றால் என்ன தெரியுமா, உருவம் இல்லை அருவம் இல்லை அருவுருவம், இரண்டாவது நிலை வந்துட்டு சிவபெருமானுடைய. பிறகு அம்பலத்தாடுவான், இங்கதான் பிரச்சனை. அம்பலத்தாடுவான் நடராஜ பெருமான் சொல்லி அங்க திருப்பி உருவத்தை சொல்றாருன்னா, இல்லை அம்பலம் என்பது வெளி, வெளி என்பதற்கு தோற்றம் இல்லை அருவம். இப்போ சிதம்பரத்துக்கு போனா சிதம்பர ரசியம் ஐயா ஒரு கற்புறத்தை காட்டுறாரு, அதுக்குள்ளேயோ தெரியுதுன்னு அவன் பாக்குறான். ஒன்றும் இல்லை, வெளிதான் சிவன். இந்த வெளியை கும்பிடுறான்றதான் இந்த கற்பூரம், அதான் சிதம்பர ரகசியம். அப்போ அம்பலத்தாழ்வான் என்பது சிவனை, சிதம்பர சிவனை குறிப்பது, அது அருவம். அப்ப பாருங்க, நாலு வழியிலே சொரூபம் சொல்லி அருவம் சொல்லி அருவம் உருவம் சொல்லி அருவம் சொல்லி அருவம் சொல்லி ஒருத்தர் பாட்டு பாட முடியுமா? அந்த பிரபஞ்ச சக்தி வாய்த்ததுனாலே பிள்ளையார் சொல்லி போட்டு இதை பாடினாரே, இதுதான் சேர்க்கலா, ஒண்ணும் இல்லை பாருங்க. நீங்க சைவர்களா இருக்கிறீர்களா? ஆம் என்பது பதிலானால் சேக்கலாரை படியுங்கள், அப்பொழுதுதான் சைவம் தரிசனமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன்.